வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ் போர்ஸ். இன்வெஸ்ட் டுடே என்ஜாய் டுமாரோ. டேமேஜ் ஆன ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, டேமேஜ் ஆன பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு வாரன் பஃபர் சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் படி நல்ல டேமேஜ் ஆயிருக்கிற ஒரு ஸ்டாக்கு, அதே சமயம் ரொம்ப சூப்பரா இருக்க பிசினஸ் உள்ள யூபிஎல் லிமிடெட் ஸ்டாக்கோட அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல யூபிஎல் லிமிடெடோட கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ், பிசினஸ் மாடல், லீடர்ஷிப், இந்த கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், ஏன் இந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம், அண்ட் இந்த ஸ்டாக்ல உள்ள பிரச்சனைகள் என்ன, இதை எல்லாத்தையும் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப யூபிஎல் லிமிடெடோட கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் கேப் 46,966 கோடி ரூபாய் இருக்கு. இந்த வீடியோ பண்றப்ப இந்த ஸ்டாக் பிரைஸ் 600 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக்ஸ் லோ 611 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. 52 வீக்ஸ் ஹை 807 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக்கோட பிஇ 17.3 இருக்கு. நல்ல வேல்யூஷன்ல கிடைக்குது. புக் வேல்யூ 398 ரூபா இருக்கு. டிவிடன் ஈல் 1.60% இருக்கு. ஆர்ஓசிஇ 15.7% இருக்கு. ஆர்ஓசிஇ நல்லா இருக்கு. ஆர்ஓஇ 13.4% இருக்கு. ஆர்ஓஇ சுமாரா இருக்கு. இந்த கம்பெனியோட டெப்ட் ரேஷியோ 0.86% இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா இருக்கு. பிபி ரேஷியோ 1.63 இருக்கு. பிபி ரேஷியோ 3 இருந்தாலே நல்ல வேல்யூஷன் தான். இந்த ஸ்டாக் நல்ல வேல்யூஷன்ல கிடைக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 36.50 இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பி இண்டஸ்ட்ரி பியோட கம்மியா இருக்கு. இப்ப யூபிஎல் லிமிடெடோட பிசினஸ் மாடல் பார்க்கலாம். இந்த கம்பெனி அக்ரோ கெமிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ், கெமிக்கல் இன்டர்மீடியட்ஸ், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், ஃபீல்டு கிராப்ஸ், வெஜிடபிள் சீட்ஸ் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிரசன்ஸ் கிட்டத்தட்ட 138 நாடுகள்ல இருக்கு. இந்த கம்பெனி வேர்ல்டுலயே 5th லார்ஜஸ்ட் அக்ரோ கெமிக்கல் கம்பெனியா இருக்காங்க. இந்தியால இல்லங்க, வேர்ல்டுலயே 5th லார்ஜஸ்ட் அக்ரோ கெமிக்கல் கம்பெனி, அண்ட் வேர்ல்டுலயே 4th லார்ஜஸ்ட் சீடு மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்காங்க. இந்த உலகத்தோட ஃபுட் பாஸ்கெட் பாக்குறப்ப கிட்டத்தட்ட 90% மார்க்கெட் ஆக்சஸ் இவங்களோட தான். இவங்கள்ட்ட 13,600 ப்ராடக்ட்ஸ்க்கு மேல இவங்கள்ட்ட இருக்கு. இந்த கம்பெனிக்கு 4 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கு. யூபிஎல் சஸ்டைனபிள் அக்ரி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதாவது யூபிஎல் சாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியை இந்தியாவோட கிராப் ப்ரொடக்ஷன் பிசினஸ்க்காகவும், யூபிஎல் கார்பரேஷன் லிமிடெட் கேமன்கிற சப்சிடரி கம்பெனியை குளோபல் கிராப் ப்ரொடக்ஷன் பிசினஸ்க்காகவும், அட்வான்டா என்டர்பிரைசஸ் லிமிடெட்ங்கிற சப்சிடரி கம்பெனியை குளோபல் சீட் பிசினஸ்க்காகவும், யூபிஎல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ங்கிற சப்சிடரி கம்பெனியை ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் பிசினஸ்க்காகவும் ரன் பண்றாங்க. இந்த கம்பெனியோட கீ பிராண்ட்ஸ் பாக்குறப்ப ஃபீல்டு கான்ல அட்வான்டா, பசிபிக் சீட்ஸ்ங்கிற பிராண்ட்ஸும், கிரைன் அண்ட் ஃபோரேஜ் சோரம்க்கு எம்பையர்ங்கிற பிராண்டும், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் கான்ல அட்வான்டா கோல்டன் சீட்ஸ்ங்கிற பிராண்டும், சன்ஃபிளவர் அண்ட் கெனலால ஹயோலாங்கிற பிராண்டும் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் பாக்குறப்ப யூரோப்ல 10 பிளான்ஸும், லத்தீன் அமெரிக்கால 9 பிளான்ஸும், நார்த் அமெரிக்கால 1 பிளான்ட்டும், இந்தியாவில 15 பிளான்ஸும், உலகத்தில் உள்ள மற்ற இடங்கள்ல 7 பிளான்ஸும் இவங்கள்ட்ட இருக்கு. கேட்டகரி வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் அப் பாக்குறப்ப அக்ரோ ஆக்டிவிட்டியில 95% ரெவன்யூ, நான் அக்ரோ ஆக்டிவிட்டியில 5% ரெவன்யூ இவங்களுக்கு இருக்கு. ரீஜியன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் அப் பாக்குறப்ப லட்டின் அமெரிக்கால 39% ரெவன்யூ, நார்த் அமெரிக்கால 17% ரெவன்யூ, யூரோப்ல 15% ரெவன்யூ, இந்தியாவில 12% ரெவன்யூ, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்ட்ல 17% ரெவன்யூ இவங்களுக்கு இருக்கு. லத்தீன் அமெரிக்கா அண்ட் நார்த் அமெரிக்கா தான் மேஜர் ரெவன்யூ இவங்களுக்கு வருது. இப்போ யூபிஎல் லிமிடெடோட லீடர்ஷிப் பத்தி பார்க்கலாம். மிஸ்டர் ஜெய் ஸ்ரோஃப் கம்பெனியோட சேர்மன் அண்ட் குரூப் சிஇஓவா இருக்கார். இவருக்கு கெமிக்கல்ஸ் அண்ட் அக்ரி இன்புட்ஸ் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 30 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவரோட லீடர்ஷிப்க்கு கீழே தான் இந்த கம்பெனி உலகத்திலே அக்ரி இன்புட் கம்பெனில மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்க கம்பெனில ஒன்னா மாறிக்கிட்டு இருக்கு. இவர் இந்த கம்பெனியை டொமஸ்டிக் பிளேயர்ல இருந்து குளோபல் இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனியா மாத்திருக்காரு. அதோட இவர் வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் ஃபோரம்ஸ்ல இருக்கிற க்ரோ ஆப்ரிக்கா அண்ட் க்ரோ ஏஷியா இனிஷியேட்டிவ்ஸ், WBCSD சிகாகோ கவுன்சில், IGD அண்ட் ICAR இந்த அமைப்புகள்லையும் மெம்பரா இருக்கார். இப்ப யூபிஎல் லிமிடெடோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்டை டீடைலா பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் பாக்குறப்ப மார்ச் 2019 21,837 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்திருக்கு. அது எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகி மார்ச் 2023 53,576 கோடி ரூபாய் ரெவன்யூ இருக்கு. நெட் ப்ராஃபிட் பாக்குறப்ப மார்ச் 2019 1,561 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கு. அது எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகி மார்ச் 2023 4,257 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் இருக்கு. கம்பெனியோட ரெவன்யூ நெட் ப்ராஃபிட்டும் 5 டபுள் ஆகியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எர்னிங் பர் ஷேர் பாக்குறப்ப மார்ச் 2019 19.52 இருந்திருக்கு. அது மார்ச் 2023 45.79 இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இபிஎஸும் 5 2.5 மடங்கு அதிகமாயிருக்கு. புக் வேல்யூ பர் ஷேர் பாக்குறப்ப மார்ச் 2019 356.25 இருந்திருக்கு. அது மார்ச் 2023 472
39 பைசா இருக்கு. புக் வேல்யூ 5 வருஷத்துல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ பாக்குறப்ப மார்ச் 2019 ஆர்ஓசி 13.64 இருந்திருக்கு, அது 2023 6.76 குறைஞ்சிருக்கு. ஆர்ஓஇ பாக்குறப்ப மார்ச் 2019 10.13 இருக்கு, அது மார்ச் 2023 13.29 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்ஓசி இவ்வளவு கம்மியா இருக்கு, இந்த ஸ்டாக் எடுத்துருந்துருக்கீங்களேங்கிற ரீசன் உங்களுக்கு பின்னாடி தெரியும். டெப்ட் டு ஈக்விட்டி மார்ச் 2019 1.96 இருக்கு, அது எவ்ரி இயர் டிக்ரீஸ் ஆகி மார்ச் 2023 0.86 இருக்கு. யூஸ்வலா 0.86% டெப்ட் இருக்க ஸ்டாக் எல்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், ஆனா இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துல இவங்களோட கடனை பாதிக்கு பாதி அடிச்சிட்டாங்க. ஸோ வரக்கூடிய வருஷங்கள்லையும் உங்க கண்டிப்பா இவங்களோட கடனை இன்னும் கீழே குறைப்பாங்கிற நம்பிக்கையில இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இவங்களோட எபிட் பாக்குறப்ப மார்ச் 2019 2,722 கோடி ரூபாய் இருக்கு, அது மார்ச் 2023 7,956 கோடி ரூபாய் இருக்கு. கிட்டத்தட்ட எபிட்ட 3 மடங்கு 5 வருஷத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாக்குறப்ப மார்ச் 2019 14,613 கோடி ரூபாய் இருக்கு, அது எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகி மார்ச் 2023 26,708 கோடி ரூபாய் இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸையும் கிட்டத்தட்ட 1.25 மடங்கு 5 வருஷத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பாக்குறப்ப மார்ச் 2019 ஆப்ரேட்டிங் மார்ஜின் பர்சன்டேஜ் 14.53 இருக்கு, அது மார்ச் 2023 15.16% இருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பாக்குறப்ப மார்ச் 2019 7.14% இருக்கு, அது மார்ச் 2023 7.94% இருக்கு. இந்த கம்பெனியோட கரண்ட் ரேஷியோ பர்சன்டேஜ் பாக்குறப்ப, அதாவது இந்த கம்பெனியோட லிக்விடிட்டி பாக்குறப்ப மார்ச் 2019 1.64 இருக்கு, அது மார்ச் 2023 1.45% இருக்கு. கரண்ட் ரேஷியோ 1.5% இருந்தாலே அந்த கம்பெனிக்கு நல்ல லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ கம்பெனியோட லிக்விடிட்டியும் நல்லா இருக்கு. 3 இயர் சிஏஜிஆர் சேல்ஸ் பர்சன்டேஜ் பாக்குறப்ப மார்ச் 2019 24.48% இருக்கு, அது மார்ச் 2023 22.41% இருக்கு. மார்ச் 2020 2022 வரைக்கும் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர்ல அக்ரோ செக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறனால சேல்ஸ் பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு. 3 இயர் சிஏஜிஆர் நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாக்குறப்ப மார்ச் 2019 22.69% இருந்திருக்கு, அது மார்ச் 2023 39.9% இருக்கு. நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட்டையும் பார்த்ததுல எல்லாமே சூப்பரா இருக்கு, எக்ஸப்ட் ஆர்ஓஇயும் சேல்ஸ் பர்சன்டேஜ். அதுக்கான ரீசன்ஸ் பின்னாடி சொல்றேன். இப்போ யூபிஎல் லிமிட்டடோட குவார்டர்லி ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜூன் 2022 10,821 கோடி ரூபாய் ரெவன்யூ, 975 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. அடுத்த 4 குவார்டருக்கு கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆனால் லாஸ்ட் குவார்டர், அதாவது ஜூன் குவார்டர்ல 8,963 கோடி ரூபாய் ரெவன்யூ, 159 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. மார்ச் குவார்டர் கம்பேர் பண்றப்ப ரெவன்யூ 50% கீழே விழுந்திருக்கு, ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 80% மேல கீழே விழுந்திருக்கு. இந்த ஜூன் குவார்டர் ஏன் இவ்வளோ இம்பாக்ட் ஆயிருக்குங்கிறதுக்கான ரீசனும் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. இந்த கிராப் ப்ரொடக்ஷன் இந்த கம்பெனிக்கு மட்டும் இம்பாக்ட் ஆகலை, இந்த செக்டரே இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. மற்ற அக்ரோ கெமிக்கல் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்குறப்பையும் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட உண்மை தெரிய வரும். சைனீஸ் பேட்டன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் விலையை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, அதனால ப்ரைஸ் காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார்ம் லெவலோட டிமாண்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கம்பெனியோட டெப்ட்டு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட 160 மில்லியன் யூஎஸ் டாலருக்கு கடனை குறைச்சிருக்கும்னு சொல்றாங்க. அக்ரோ கெமிக்கல்ல இருக்கிற சில ப்ராடக்ட்ஸை யூரோப் கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்காங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ஸ் வழியா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கோவிடுக்கு அப்புறம் சைனாவோட மார்க்கெட்டு கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ரீசன்னாலதான் லாஸ்ட் குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறது நல்லா தெரிய வருது. இப்ப யூபிஎல் லிமிடெட் ஸ்டாக்கை ஏன் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனலோட வீடியோஸ் பாக்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் அதிகமான எஃபர்ட்ஸ் எடுத்து அதிகமான பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக குவாலிட்டியா கொண்டு வரும். சப்ஸ்கிரைப் பண்றதுங்கிறது உங்களுக்கு சின்ன விஷயம், ஆனா அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் அதிகமான எஃபர்ட்ஸ் எடுத்து நிறைய பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இன்னும் குவாலிட்டியா போஸ்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் தட்டி கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்க யூடியூப் நோட்டிபிகேஷனுக்கு வரும். அதுல ஃபர்ஸ்ட் யூபிஎல் சாஸ் சப்சிடரி கம்பெனியில என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். யூபிஎல் லிமிடெட் தான் இந்தியாலே நம்பர் 1 கிராப் ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கு. அண்ட் இந்த கம்பெனிக்கு 25,000 மேல டீலர்ஸ் இருக்காங்க, 300,000 மேல இன்டைரக்ட் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க, 3 மில்லியன் ஃபார்மர்ஸ் இந்த கம்பெனியோட நர்ச்சர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ங்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க.
இந்த நர்ச்சர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னா என்னங்கிறத பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, ப்ரூக் ஃபீல்ட் அண்ட் டிபிஜே இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் இந்த சப்சிடரி கம்பெனில 200 மில்லியன் US டாலர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஒரு பிஸ்னஸ் இல்லாத கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முட்டால் கிடையாது. இந்த யூபிஎல் கார்பரேஷன் லிமிடெடுங்கிற கம்பெனியில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். வேர்ல்டுலேயே நம்பர் 1 பயோ சொல்யூஷன் பிளேயராக இருக்காங்க. அண்ட் வேர்ல்டுலேயே நம்பர் 6 கிராப் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்காங்க. அண்ட் வேர்ல்டுலேயே நம்பர் 1 போஸ்ட் பேட்டர்ன் கிராப் ப்ரொடக்ஷன் சொல்யூஷன் கம்பெனியாக இருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 60% மேலே எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லேருந்து இவங்களுக்கு ரெவன்யூ வருது. இந்த சப்சிடரி கம்பெனிலையும் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் டிபிஜி 22.2% ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு இந்தியன் கம்பெனி அக்ரோ இண்டஸ்ட்ரியில வேர்ல்டுலேயே டாப் பிளேயரா இருக்காங்க. இவங்களோட அட்வான்டா என்டர்பிரைசஸ் சப்சிடரி கம்பெனியில உள்ள நல்ல விஷயங்களை பார்க்கலாம். இந்த சப்சிடரி கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 900 ஹைபிரிட் சீட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. 11 நாடுகளில் 32 ரிசர்ச் சென்டர்ஸ் இவங்களுக்கு இருக்கு. 30 ப்ரொடக்ஷன் சைட்ஸ் 24 இருக்கு. இந்த சப்சிடரி கம்பெனியில கேகேஆருங்கிற ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி $300 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து யூபிஎல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் சப்சிடரி கம்பெனியில உள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். இந்தியாலே இந்த கம்பெனி நம்பர் 1 ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனியா இருக்காங்க. காம்ப்ளிகேட்டட் கெமிஸ்ட்ரிஸ் மேனுஃபேக்சர் பண்றதுல கிட்டத்தட்ட 50 மேல இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இவங்களுக்கு 600 எக்ஸ்டர்னல் B2B கிளையன்ஸும் இருக்காங்க. ஓவராலா இந்த கம்பெனிக்கு 1000 R&D ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. 1884 கிராண்டட் பேட்டன்ஸ் இருக்கு. 30 R&D ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் 14,236 ப்ராடக்டை இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆனுவல் ரெவன்யூலேருந்து கிட்டத்தட்ட 3% ரெவன்யூவை R&D இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனிக்கு R&Dங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போதான் அவங்க புது ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிச்சி அதை மார்க்கெட்டில் கொண்டு வர முடியும். பேட்டன் வாங்குறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இந்த கம்பெனி 1884 பேட்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க இவ புதுசாக கண்டுபிடிச்சிருக்க ப்ராடக்ட்ஸோட பைப்லைன் மட்டும் கிட்டத்தட்ட 8.5 பில்லியன் US டாலருக்கு இருக்கு. 2027 $2 பில்லியன் இவங்களோட இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வழியாக ஜென்ரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் 25 new molecules இவங்களோட டெவலப்மெண்ட் பைப்லைன்ல இருக்கு. அண்ட் 16 new platform ஆஃப் சொல்யூஷன் டெவலப்மெண்ட்ல இருக்கு. பிரேசில்ல D2G சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக பஞ்சுங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ஒரு ஜியோங்கிற சப்சிடரி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் nurture.com ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். ஃபார்மர்ஸ்க்கு அக்ரிகல்ச்சர் சர்வீசஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த பிளாட்ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஃபார்மர்ஸ் இது வரைக்கும் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. ஃபார்மர்ஸ் இந்த nurture.farm ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி இந்த ஃபார்மர்ஸுக்கு ஸ்ப்ரேயிங் சர்வீசஸ், ஹார்வெஸ்டர், ஃபார்ம் அட்வைசரி அண்ட் சாயில் டெஸ்டிங் இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த nurture.farm டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வழியா 2027 5 மில்லியன் ஃபார்மர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு nurture.farm ரீட்டைலுங்கிற இன்னொரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 85,000 ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. அதை 2027 120,000 ரீட்டைலர்ஸ ஆன்போர்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி லாஸ்ட் 25 40 மேல கம்பெனிஸ் அக்வயர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆரிஸ்டா லைஃப் சயின்சஸ்ங்கிற மிகப்பெரிய கம்பெனியை கிட்டத்தட்ட 4.2 பில்லியன் US டாலர் கொடுத்து 2019 அக்வயர் பண்ணாங்க. இந்த கம்பெனிக்கு 14 ஃபார்முலேஷன் பிளான்ஸ் இருக்கு. உலக நாடுகளோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த பாப்புலேஷன் அதிகமாக அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களோட ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் பண்ணணும். 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 பில்லியன் பாப்புலேஷன் குளோபல் லெவலில் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2050 9.8 பில்லியன் பாப்புலேஷன் உலக அளவில் வருங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. 2012 கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 50% அடிஷ்னலாக மக்களுக்கு ஃபுட்டு தேவைப்படும். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் விவசாயம் இருக்கும். விவசாயம் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனியும் இருக்கும். இந்த கம்பெனியோட 4 segmentலையும் வேர்ல்டு டாப் பிளேயர்ஸ்ல 1வது பிளேயரா இவங்க இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இந்த கம்பெனில அதிக அளவு முதலீடுகள் பண்றாங்க. ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் குரோத் அதிகமா இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த கம்பெனியோட கடனை முக்காவாசி அடைச்சிட்டாங்க. இது எல்லாமே இந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாங்கிறதுக்கு உள்ள ப்ரூஃபா இருக்கு. இப்ப யூபிஎல் லிமிடெட் ஸ்டாக்கோட ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் பத்தி பார்க்கலாம். சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கம்பெனியோட டிமாண்டும் இருக்கும். மழை அதிகமாக பெஞ்சாலோ இல்லை கம்மியாக பெஞ்சாலோ இவங்களோட டிமாண்டில் இம்பாக்ட் இருக்கும். இவங்களோட இன்புட் காஸ்ட்டு வொலடிலிட்டி அதிகமாக இருக்குது. பல நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு கரன்சி ரிஸ்க்கும் இருக்குது. போஸ்ட் பேட்டர்ன் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்க சைனீஸ் கம்பெனிஸோட ப்ரைசிங் ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது. 2019 இவங்களோட 1வது சப்சிடரி கம்பெனியில் ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணுறதில் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 19.5 லட்ச ரூபா செபிக்கு ஃபைனாக செட்டில் பண்ணியிருக்காங்க.
இவங்களோட ஃபியூச்சர் ரெவன்யூ கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி 6-10% வரைக்கும் ஃபியூச்சர் ரெவன்யூ க்ரோத் இருக்கணும், 8-12% எபிட்டா க்ரோத் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அதை குறைச்சு 1-5% வரைக்கும் தான் ரெவன்யூ க்ரோத் இருக்கணும், 3-7% வரைக்கும் தான் எபிட்டா க்ரோத் இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்த 2-3 குவார்டருக்கு கண்டிப்பா இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் கம்மியா தான் இருக்கும். இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் கம்மியா இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நம்மளுக்கு நல்ல விலையில தான் கிடைக்கும். நான் எப்போதும் என்னோட வீடியோஸ்ல யாருக்கும் தெரியாத நல்ல பிசினஸ் உள்ள குவாலிட்டியான ஸ்டாக்கா எடுத்து வரணும்னு ட்ரை பண்ணுவேன். இந்த ஸ்டாக் நிப்டி 50 இருக்கிறப்ப ஏன் இதை கொண்டு வந்தேன்னா, ஒரு நல்ல பிசினஸ் உள்ள கம்பெனி ஸ்டாக் பிரைஸ் ரொம்ப சீப்பான விலையில கிடைக்கிறப்ப அதை வாங்கி போட்டுக்கிறதுல தான் புத்திசாலித்தனம் இருக்கு. இந்த செக்டர் லெவல்ல உள்ள பிரச்சனை, US யூரோப்ல உள்ள பிரச்சனை, இது எல்லாமே லாங் டேர்முக்கு இருக்க போறது கிடையாது. இன்னும் அடுத்த 2-3 வருஷத்துலயோ இது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி இந்த கம்பெனி மறுபடியும் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் சீப்பா கிடைக்கிற வரைக்கும் நான் என்னோட போர்ட்ஃபோலியோல ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்க போறேன். இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னும் கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால பல்கா வாங்கி மாட்டிக்காதீங்க. இப்ப உங்களை மாதிரி என்ன மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேஷனா இருக்கிற ஒரு மோட்டிவேஷன் கோட் பார்க்கலாம். இட்ஸ் நாட் ஹவு மச் மணி யூ மேக், பட் ஹவு மச் மணி யூ கீப், ஹவு ஹார்ட் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, அண்ட் ஹவு மெனி ஜென்ரேஷன் யூ கீப் இட் ஃபார், அப்படின்னு ராபர்ட் கியாஸ்கிங்கிற அமெரிக்கன் என்டர்பிரனர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு நீங்க சம்பாதிக்கிறீங்கிறது மேட்டர் கிடையாது, அதை எப்படி நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, அந்த மணி உங்களுக்காக எப்படி வேலை செய்யுது, அப்படி இன்வெஸ்ட் பண்ணி பெருக்கி இருக்கிற பணம் எத்தனை ஜென்ரேஷனுக்கு நீங்க கொண்டு போறீங்க, இதெல்லாம் தான் மேட்டர்னு இவர் சொல்றாரு. இதெல்லாம் நடக்கணும்னா ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன், நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணி எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்ப கன்க்ளூஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பாக்குறப்ப ப்ரமோட்டர்ஸ்ல 32.35% ஹோல்டிங் இருக்கு, FIS 37.96% இருக்கு, அண்ட் DIS 19.27% ஸ்டேக் இருக்கு, பப்ளிக் 10.41% இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கோட 1 இயர் பிரைஸ் மூவ்மெண்ட் பாக்குறப்ப லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல இந்த ஸ்டாக்கு 720 ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு, அது டிசம்பர்ல கிட்டத்தட்ட 800 ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிருந்திருக்கு, இப்ப கரண்டா 600 ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிட்டு கிட்டத்தட்ட 52 வீக்ஸ் லோல இருக்கு. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் விற்கலாம்னு சொல்றதுக்கு நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இன்புட்டா எடுத்துட்டு அதுக்கு மேல உங்க அனாலிசிஸ போட்டு இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா இன்வெஸ்ட் பண்ணு. என்னோட சேனல்ல நான் அனலைஸ் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான், எந்த ஸ்டாக்கையும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அனலைஸ் பண்றது கிடையாது. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸோட நேம்ஸும் அந்த வீடியோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணா ரெஃபர் பண்ணிக்கும். இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோல மீட் பண்ணலாம்.